தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, எங்கள் அருமையான கடவுளே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்தி ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா உயிருள்ள எங்கள் கடவுளே, இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஃபேஸ்புக் வழியாக ஆண்டவரே, இந்த வழிபாட்டை சந்திக்கிற, இந்த வழிபாட்டில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அடிமை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆபேலின் காணிக்கையை போல் ஏற்றுக்கொள்வீராக. அபிரகாமினுடைய மனதார பலி செலுத்துகின்ற அந்த பலியைப் போல, ஈசாக்கை பலியிட வந்தாரே, அதை போல மனதார ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய ஆசீருக்கு உரியவர்களே, உமது ஆசிரியருக்கு தகுதி உள்ளவர்களே. காரணம், இந்த முகநூல் வழியாக உம்முடைய வார்த்தைக்காக தேடி வருகிறார்கள். இந்த ஜபத்திலே ஈடுபட்டு மிகுந்த ஏக்கத்தோடு உம்மை பார்த்து ஜபிக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை தங்கள் உள்ளத்திலே இருத்தி அதன்படி நடக்கும்படியாக மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள். அவர்களை ஆசீர்வதி. அவருடைய தேவைகள் எதுவானாலும் சரி, ஆண்டவரே, மலை போன்ற தேவைகளையும் கூட நீர் ஒரு நொடிப்பொழுதில் நிறைவேற்றுபவர். அப்படியே அவர்களுக்கு செய்வீராக. காலங்காலமாய் காத்திருந்து இன்னும் கிடைக்கவில்லையே என்றுவது போன்ற வேண்டுதல்களையும் நீர் கேட்டு, ஆண்டவரே, அடுத்த நாள் பிறப்பதற்கு முன் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லப்படட்டும், உம்முடைய ஆசீர்வாதங்களை உணரட்டும். என்றும் வாழுகின்ற எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனுமாகிய இயேசுவின் தூய பெயரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் உயிருள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 21:29-33 இறைவாக்கு முடிய. இயேசு அவர்களுக்கு மேலும் ஒரு உவமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள், அவை தளிர் விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உனக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நாட்களிலே இயேசு ஆண்டவர் உலகின் முடிவை குறித்து நிறைய நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நிறைய அறிகுறிகளை, அடையாளங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். மிகுந்த வேதனையோடு எவ்வளவு போதித்தும், எவ்வளவு அடையாளங்களை கொடுத்தும் கூட இரையாட்சி வருவதை மக்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லையே என்ற தாகத்தோடு சொல்லுகிறார், பேசுகிறார். இந்த அருமையான ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசியாக, மனிதா, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒழியவே ஒழியாது. என்ன வல்லமையான வார்த்தை அது! எவ்வளவு வன்மையான வார்த்தையும் கூட அது! கேட்க செவி உள்ளவர்கள் கேட்க வேண்டும்.
இதயத்தை மூடி வைத்திருக்கிறவர்கள், இதயத்தை பாறையாக்கி கொண்டவர்கள் இன்றைக்கு அதை உடைத்து திறக்க வேண்டும். Have to surrender totally at the face, at the feet of Jesus. ஆண்டவரிடம் சரணடைய வேண்டும். ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மிக தெளிவாக கொரிந்தியருக்கு பவுலடியார் எழுதுகிறார். இரண்டாவது திருமுகம் முதல் அதிகாரம் 19 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல, மாறாக அவர் ஆம் என உண்மையையே பேசுபவர். உண்மையை பேசுபவர். அவருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. நன்மை செய்தவர்கள் வலப்பக்கம் வருவார்கள், தீமை செய்தவர்கள் நெறிகட்டவர்கள் இடப்பக்கம் வருவார்கள். வலப்பக்கம் வருபவர்களை பார்த்து 25 அதிகாரம் மத்தேயுவின் செய்தி 34 வசனம் என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? தந்தையின் ஆசி பெற்றவர்களே, நீங்கள் எந்த பக்கம் நிற்பீர்கள்? இடது பக்கம் இருப்போரை பார்த்து சபிக்கப்பட்டோரே என்று சொல்லுவார். அவருடைய வார்த்தையின்படிதான் நீதி தீர்ப்பு நடக்கும். தொடக்க நூல் 3 வசனம் ஒளி உண்டாகுக என்று சொன்னார். ஒளி உண்டாயிற்று. He spoke light and there was light. இன்றைக்கு நாம் எதையும் சொல்லலாம், நாளைக்கு அதை மாற்றிக்கொள்ளலாம். நாம் சொல்லுவது நடக்காமல் போகும், நாளைக்கு அப்படியே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுவது அப்படி அல்ல. அவருடைய நீதி இன்று ஒன்று நாளை வேறு என்று மாறவே மாறாது. நல்லவர்களுக்கு நாம் திருவழிபாட்டிலே வாசிக்கிறோம். 22:12 வசனம் நமக்கு சொல்லுகிறது, இதோ நான் விரைவில் வருகிறேன், அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது. உங்களுக்கு என்ன கைமாறு அளிக்கும்படி உங்களுடைய நடத்தையை எந்த இலக்கை நோக்கி நீங்கள் கொண்டு செல்லுகிறீர்கள்? What do you expect from the Lord? Given the situation, given your character, what type of gift you want from the Lord? You expect from the Lord. உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறீர்கள், எதிர்பார்க்கிறீர்கள். God bless you. Praise the Lord. காலடிக்கு விளக்காகும் இயேசையா, உன் வார்த்தை என் பாதைக்கு ஒளியாகும் இயேசையா, உன் வார்த்தை என் காலடிக்கு விளக்காகும் இயேசையா, உன் வார்த்தை என் பாதைக்கு ஒளியாகும் இயேசையா. நடந்து செல்லும் போது வழி காட்டும், படுத்துறங்கும் போது கவல் காட்டும், நடந்து செல்லும் போது வழி காட்டும், படுத்துறங்கும் போது கவல் காட்டும், உன் வார்த்தை வாழ்வளிக்கும், எம் வாழ்வை வளப்படுத்தும், உன் வார்த்தை வாழ்வளிக்கும், எம் வாழ்வை வளப்படுத்தும்,
வார்த்தை என் காலடிக்கு விளக்காகும் இயேசையா. உம் வார்த்தை என் பாதைக்கு ஒளியாகும் இயேசையா.